இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட்நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனியுடைய 4வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது, மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய சனிக்கிழமை 10 வருடத்துக்கு பிறகு அந்த நட்சத்திர கிரக அமைப்போடு வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை. என்னடா ஒவ்வொரு வாரமும் தான் சனிக்கிழமை வரும், இந்த வாரம் சனிக்கிழமைக்கு ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய மரண யோகத்தை மாற்றக்கூடிய அமிர்த யோகமானது வந்திருக்கு. ஸோ அதனால தான் நாளைய சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான சனிக்கிழமை என்று உங்ககிட்ட சொல்கிறேன். நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசியானது வருது. நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஏகாதேசி பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. நாளைய இந்த தேய்பிறை ஏகாதேசி மற்ற ஏகாதேசி காட்டிலும் அதிக சிறப்புடையது. பங்குனியில் வரக்கூடிய நாளைய ஏகாதேசி சனிக்கிழமையில் வந்திருக்கிறது. ஸோ சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு கிழமை. இந்த சனிக்கிழமையில் ரொம்ப உகந்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு. ஸோ சனிக்கிழமை விரதம் இருக்கிறத பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கும் சனிக்கிழமை பெருமாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு. அப்பேற்பட்ட முக்கியமான சனிக்கிழமை ஏகாதேசி வந்திருக்கு. விரதங்களில் மிகவும் சிறப்பான விரதம் ஏகாதேசி. இந்த ஏகாதேசி நாளைய பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைய இந்த ஏகாதேசி சனிக்கிழமை பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மரணத்தை மாற்றக்கூடிய அமிர்த யோகமானது இருக்குது. அந்த நேரத்தில் ரூபாய் நாணயம் மஞ்சள் துணியெல்லாம் வைத்து ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்யணும். ஸோ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மரண யோகம் போய் அமிர்த யோகம் வரும். ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ப அந்த யோகம் நமக்கு வரும். அந்த யோகம் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரம் ரொம்ப செய்கிறது எளிமையாகவும் இருக்கும். இந்த பரிகாரம் எளிமையாக செய்கிறதன் மூலிமா வலிமையாக நம்ம வாழ்க்கையில் பலனையும் பெற முடியும். சரி வாங்க, என்ன பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பிறவி கடனாக இருக்கட்டும், நீங்கள் கை நீட்டி வாங்கிய கடனாக இருக்கட்டும், எந்த ஒரு கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சக்தி அந்த பெருமாளுக்கு உண்டு. பெருமாளுடைய பாதங்களை பக்தியோடு உண்மையான அன்போடு பற்றுக்கொள்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஒரு பாரமாக நிச்சயம் எப்போதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. சரி, தீராத பணக்கஷ்டம் இருக்கா, தீராத கடன் சுமை இருக்கா, வட்டி கூட கட்ட முடியாமல் கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்பிக்கையோட நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கூடிய சீக்கிரமே காண்பீங்க. பொதுவாக பெருமாளுடைய சக்தியை பற்றி சொல்லணும்னா, பெருமாள் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களையும் போக்கக்கூடியவர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக ஒரு தோசை இருக்குதுன்னா அது சனி தோஷத்தை தான் சொல்ல முடியும். சனி நினச்சார்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார். கோபுரத்தில் இருக்கிறவரை குப்பைக்கும் கொண்டு வருவார், குப்பையில் இருக்கிறவரை கோபுரத்துக்கும் கொண்டு போவார். அப்பேற்பட்ட சனியுடைய வீரியத்தை குறைப்பதற்கு தான் இந்த சனிக்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யுங்க என்று சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணப்பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பணப்பிரச்சனையை செய்தாலே பாதி பிரச்சனை வீட்டில் குறைந்துருது. ஆனால் இந்த பணப்பிரச்சனை அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது. ஏன்னா பணப்பிரச்சனைங்கிறது கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை குறைப்பதற்கு கிரகங்களை சாந்தி பண்ணும். கிரகங்களெல்லாம் எப்படி சாந்தி பண்ணலான்னா, இது போல் ஸ்பெஷல் நாளில் தான் சாந்தி பண்ணும். இது போல் ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலாக இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் போது அந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அந்த கடவுள் இந்த பரிகாரத்தை ஏற்றுக்குவார். இந்த பரிகாரத்துக்கு பலனாக நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடனை
வந்து குறைப்பார். அதனால் இந்த ஸ்பெஷலான நாளில் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக உங்கள் வாழ்க்கை விதி மாறும். சரி, நாளைய இந்த சனிக்கிழமை ஏகாதசியில் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்குங்க. ஸோ நாளை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை நாளை நாள் காலையில் இந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் எடுத்துக்குங்க. முடிந்தளவு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே எடுத்துக்குங்க. முடியாத பட்சத்தில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும் எடுத்துக்குங்க. எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இந்த நேரம்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரணத்தை மாற்றக்கூடிய அமிர்த நேரம். அதனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் ஏகாதசி வழிபாடு நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும். மற்ற நேரத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது. முடிஞ்ச அளவு நாளை நாள் காலையில் இந்த பரிகாரத்தை செய்திடுறது நல்லது. காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதை எல்லாமே வந்து எடுத்து வைத்துக்குங்க. ஸோ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் சதுர வடிவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணி. மஞ்சள் நிற துணியை தவிர வேறு எந்த துணியும் பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் நிற துணியை எடுத்துக்குங்க. ஸோ மஞ்சள் நிற துணி இல்லைனா துணியை எடுத்து மஞ்சளில் நினைத்து காய வைத்து மஞ்சள் நிற துணியாக மாற்றி எடுத்துக்குங்க. ஸோ மஞ்சள் நிற துணி, அதுக்கப்புறம் 2 கொட்டைப்பாக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 1 ரூபாய் நாணயம், 1 விரலி மஞ்சள், இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். அதனால் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணிக்கோங்க. ஸோ நாளை சனிக்கிழமை காலையில் 6 லிருந்து 7 குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால இன்றைய இரவே இந்த பொருட்கள் எல்லாமே தயாராக எடுத்து வைத்துக்குங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு பரிகாரத்தை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நைட்டே இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வைத்துக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் 6 மணிக்குள்ளே குளித்து முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்திருங்க. மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிட்டிங்களா, அந்த துணிக்குள்ளே 2 கொட்டைப்பாக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 1 ரூபாய் நாணயம், விரலி மஞ்சள், இந்த பொருட்களை எல்லாமே வந்து அந்த மஞ்சள் துணியில் வைத்துருங்க. ஸோ மஞ்சள் துணியில் வைத்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியை மஞ்சள் நூலால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள முடிச்சாக கட்டிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அந்த மஞ்சள் நிற துணியில் தான் வைக்கணும். மஞ்சள் நிற துணியில் இந்த பொருட்கள் எல்லாமே வைத்ததுக்கு பின்னாடி மஞ்சள் துணியை வந்து மஞ்சள் நூலால் கட்டிடணும். ஸோ மஞ்சள் நூலால் கட்டி முடித்ததுக்கு பின்னாடி இந்த முடிச்சதை வந்து அப்படியே பெருமாளுடைய பாதம் இருக்குதில்ல, உங்கள் பெருமாளுடைய பாதம், அந்த பெருமாளுடைய பாதத்தில் வைத்திருங்க. உங்கள் பூஜையில் பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கோ, பெருமாளுடைய ஃபோட்டோ கீழே பெருமாளுடைய பாதம் தெரியும், அந்த பாதத்தில் இந்த முடிச்சை வைத்திருங்க. பெருமாளுடைய படம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த இதை வந்து முடிச்ச வைக்கணும். பெருமாளுடைய பாதங்களில் இந்த முடிச்சை வைத்து விட்டு தான் நீங்கள் உங்களுடைய கடன் சீக்கிரம் தீரணும் என்று வேண்டிக்கணும். அதற்கான வழியை சீக்கிரம் நீ எனக்கு காட்டி என்று மனதார பெருமாளை விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொள்ளணும். இந்த முடிச்சை தயார் செய்து பெருமாளுடைய முன்னாடி வைத்ததுக்கு பின்னாடி பூஜைலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் உங்களோட வேலைகளை பாருங்கள். ஸோ இந்த முடிச்சு போடும்போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இந்த பூஜையை செய்து இந்த முடிச்சு போட்டு 2 பேருடைய கைகளால் தொட்டு பெருமாள் பாதங்களில் வைத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஸோ அப்படி செய்யும் போது கூடுதலாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்ததுக்கு பின்னாடி நாளை ஏகாதசியில் பெருமாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் இந்த மாதிரி பெருமாளிடம் நமஸ்காரம் செய்து கொண்டு ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய பூஜையை முடிச்சுட்டு உங்களுடைய கடன் தீரணும்னு சொல்லி இந்த முடிச்சு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே வைத்திருங்க. ஸோ இந்த முடிச்சு உங்கள் கடன் தீர்ந்த உடனே பெருமாளுடைய கோவில் உண்டியில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான இந்த முடிச்சுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குங்க. ஸோ இந்த பூஜையை நீங்கள் ஒரு முறை நாளை நாள் செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவிதி மாறும். ஸோ அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூட்சமமான நேரம்.
அந்த நேரத்தில் இந்த முடிச்சை போட்டு இந்த முடிச்சு மூலியமாக பெருமாளை வேண்டுறது, அதுவும் நாளை சனிக்கிழமை ஏகாதசியில் வேண்டுறது உங்களுக்கு உடனடியான பலன் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ணது இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க பலருக்கும் ரொம்ப விடுவு காலமாக இந்த வீடியோ இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலையும் உங்களை போல் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம், அவங்களும் பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்குடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.